ஃபார்ம் வந்து வீட்டு மேலேயே வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து போதுமான இடம் இல்லை. சரி, இருக்கிற இடத்த வச்சு சுற்றி சரௌண்டிங்கில் ஒரு 10-20 கிலோமீட்டரில் நான் மட்டும்தான் முதல் இங்கே ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே நான் மட்டும் தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நானும் இங்கிப்பட்டரும் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச இந்த பழைய ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி பின்னு அந்த மாதிரி வச்சு அதை வச்சு டைம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே டெய்லி பார்த்துப்பேன். சரி, அதனால் வந்து என்னோடய செலவு வந்து கம்மி பண்ண முடியுது. மேலேயும் கொஞ்சம் ஓப்பன் விட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற காற்று பார்த்திங்கன்னா உள்ளேயும் அந்தளவுக்கு ஹீட்டு இருக்காது. காற்று அதிகமாக ஓடுறதுல சுற்றி மரமும் இருக்குது, அந்தளவுக்கு ஹீட்டும் இல்லை. காற்று அப்புறம் தான் சரி கலர் மீன் விட்டு பார்க்கலாம். சரி கலர் மீன் விட்டோம்னா நம்ம அதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதுங்களே வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிக்கும், அந்த வேஸ்டேஜ்லாம் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா அது நல்லா தான் இருக்குது சார். வேண்டாம் தான் சொன்னேன், வேண்டாம் இதெல்லாம் சேல்ஸ் ஆளுநர் என்ன பண்ணுறது வேண்டாம் அப்படின்னா, இல்லை எதுவுமே செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நல்லா தான் வரும், நம்ம கிட்டே யாருமே இந்த மாதிரி வச்சிடல பக்கத்தில். இது ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டுக்கார் இது செய்யலாம்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் போயிட்டாருன்னா இதை நான் தான் எடுத்து செய்வேன். கொஞ்சம் வீட்டு வேலைலாம் முடிஞ்சிட்டு நான் என்னோட வந்து ஃப்ரீயாக இதை செய்ய முடியுது. ஒரு கம்பெனி வேலைக்கு போனால் அந்தளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், இது வந்து எனக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மாட்டு சாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நானாக சொன்னால் டபிள்யூடிசின்னு சொல்லிட்டு வேஸ்ட் டீகம்போசர். வணக்கம் பிரதர். என்னோடய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மில்ரோசாபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மில்ரோசாபுரம் மலைமேடுன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து வீட்டு மேலேயே வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து போதுமான இடம் இல்லை. சரி, இருக்கிற இடத்த வச்சு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து காடை நாட்டுக்கோழி கருங்கோழி இந்த மாதிரி ஒரு சில கோழி ரகம்லாம் வந்து வச்சுருக்கேன். கம்மியான இடம் இருக்கிறதுனால கம்மியான ஒரு குவான்டிட்டிலே வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட தாய்க்காடை இருக்குது. தாய்க்காடை பார்த்திங்கன்னா ஒரு 120-130 இருக்குது. கருங்கோழி பார்த்திங்கன்னா சின்ன கோழி பார்த்திங்கன்னா ஒரு 50 கோழி இருக்குது. சிறுவிடை வந்து ஒரு 20 கோழி இருக்குது. இந்த இந்த துறையின் மீது ஆர்வம் வந்தது எதனால? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா எதனாச்சும் பண்ணணும், சிறு தொழில் எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஆரம்பித்தது. வேறு எதனா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த காடை நாட்டுக்கோழி இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அது இல்லாத நம்ம நிறைய பேர் வந்து பாய்லரே வந்து பாய்லர் சிக்கனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்திலே இருக்காங்க. சரி, இங்கே லோக்கலில் யாருமே வந்து நாட்டுக்கோழி அந்த மாதிரி வச்சில்ல காடை. சரி, நான் இங்கே வந்து சுற்றி சரௌண்டிங்கில் ஒரு 10-20 கிலோமீட்டரில் நான் மட்டும்தான் முதல் இங்கே ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே நான் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த வீட்டு மேலே இடத்த ஏன்னா தெரிவு செஞ்சீங்க? அதான் சொல்லிட்டுங்களே, போதுமான இட வசதி இல்லை. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஆ ஜி, ஆரம்பித்து ஒரு 3 மாதம் ஆகுது, இதுவரையும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இங்கிப்பட்டரும் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச இந்த பழைய ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி பின்னு அந்த மாதிரி வச்சு அதை வச்சு பண்ணி ஆச்சு இதுலேருந்து இங்கே பொறிச்சு எடுத்து இங்கேயும் கறிக்கும் சேல் பண்ணிருக்கேன். சரிங்க, இப்போ காடை ரகங்களில் என்னென்ன வச்சுருக்கீங்க? நாமக்கல் கோல்டு வச்சுருந்தேன் ஜி. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட பேரண்ட் வந்து ஜப்பான் காடை இருக்குது. பேரண்ட் ஜப்பான் ஜப்பான் காடை. இப்போ முட்டைகள் வந்து எத்தனை முட்டைகள் வரைக்கும் நமக்கு இருக்குது? ஒரு நாளைக்குன்றதுடைய 2 நாளைக்கு 3 முட்டைன்ற விகிதத்தில் விடுது. இந்த காடையோட அந்த கேஜி இருக்கு இல்லைங்களா, அது எப்படி தயார் பண்ணீங்க,
அது எப்படி அது தயார் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு செலவுகள் ஆச்சு? நானும் டிப்ளமோ படிச்சிருக்கேன், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் ஒர்க்கு, இந்த டெக்னிக்கல் ஒர்க்கு இப்போ அதெல்லாம் நானே பண்ணிப்பேன் வீட்டில், சின்ன சின்ன வேலைலாம். சரி, நான் யோசிக்கும் போது இந்த ஷீட் ஒர்க் மட்டும் வெளியில் கொடுத்துருந்தேன், மின் டைம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே டெய்லி பார்த்துப்பேன். சரி, அதனால் வந்து என்னோடய செலவை வந்து கம்மி பண்ண முடிஞ்சது. ஆமாம் ஜி, கேஜிலாம் சொன்னேன். இந்த ஃபீடரு ட்ரிங்கரு கூட நானே தான் பண்ணேன், நிப்பிள் ட்ரிங்கரு அதுவும் நானே. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh மேல போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 10 feet, அகலம் பார்த்தீங்கன்னா 2 feet இருக்கும். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து இந்த பெரிய மெஸ் இருக்குது, இந்த ஒன்றுக்கு ஒன்று, அது வந்து உள்ளே உழுந்துடக்கூடாது அப்படின்றதுனால வந்து இந்த அரைக்காரை வந்து அந்த க்ரீன் மெஸ் இருக்குது, அந்த மெஸ்ஸை வந்து நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து போட்டுதுன்னா நேராக வந்து உருண்டிக்கணும், இங்கே வந்துடும், அது வேகமாக வந்து உருண்டி டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கயிறு போட்டிருக்கேன். இந்த கயிறு மூலிமா நேராக உருண்டு வந்து இதில் ஸ்பீடை கம்மி பண்ணி அப்படி தடுத்து நின்றுருங்க. இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet இருக்கும், இதில் 10 gun இருக்குது, ஒரு குண்டுக்கு வந்து 8 விகிதத்தில் விட்டுருக்கேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிங்கர் இருக்குது, ஆட்டோ ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நிப்பிள் ட்ரிங்கர். இந்த பெரிய பெரிய பாய்லர் ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணியிருக்காங்க. சரி, நானும் பார்த்தேன். அப்படி பார்த்திங்கன்னா இதில் நான் வாட்டரை ஃபில் பண்ணிடுவேன். வாட்டரை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காடை வந்து இதை டச் பண்ணிச்சுனாலே வாட்டர் வந்து வரும். பார்த்திங்கன்னா அது தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இதை டச் பண்ணால் மட்டும் தண்ணி வர்றதை வந்து அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. சரி, இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்து எனக்கு கரெக்டாகவும் இருந்தது, தண்ணி வேஸ்ட்டும் ஆகலை. இது சிந்தறதுனால பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி வர வாய்ப்பு இருக்குது, இது போடுற எச்சத்தினால. அதனால் இந்த சிஸ்டம் இந்த வீட்டுக்கு இந்த கப்போட வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து இன்குபேட்டர் வந்து ஃப்ரிட்ஜு, பழைய ஃப்ரிட்ஜு இன்குபேட்டராக மாற்றி வச்சுருக்கீங்களா? ஆமாம். அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஃப்ரிட்ஜ் இல்லை, பார்த்தேன், யூடியூப்பும் பார்த்தேன், அது இல்லாத ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணியிருந்தார். சரி, நம்ம போயிட்டு இன்குபேட்டர் வாங்க போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 வரையும் வைக்கலாம். அந்த கெப்பாசிட்டி உள்ள இன்குபேட்டர் வாங்க போனீங்கனாலே ஒரு 40-50 அந்த ரேஞ்சில் வந்தது. ஆமாம், இல்லை இது நான் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்கு ப்ளஸ் இந்த பல்பு, அந்த கண்ட்ரோலரு, இது மட்டும்தான். வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருளை வச்சு நான் அப்படியே யூஸ் பண்ணேன். காடைகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க, அது எவ்வளவு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு காடைகளுக்கு? 30 gram ஜி, எஸ்கேஎம் குயில் லேயர்னு சொல்லிட்டு கிரம்பல், அதுதான் கொடுத்துட்டு வரேன். கிருஷும் சொல்லியிருந்தாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கிருஷி வந்து கிடைக்காததுனால எஸ்கேஎம் மட்டும் தான் கொடுக்குறேன், கிரம்பல் குயில் லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டார்டர், எஸ்கேஎம் ஃப்ரீ ஸ்டார்டர் மட்டும்தான் கொடுக்குறேன். இதில் நோய் எப்படின்னா இருக்குது, நோய் தாக்கம் காடைகளுக்கு ஏதாவது நோய்? இல்லை ஜி, நான் இது ஆரம்பித்து 3 எந்த ஒரு நோய் தொற்றும் வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நானும் பார்க்கல 3 இது எப்படி, மழைக்காலமும் பார்த்துட்டேன், வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பார்க்கணும் எப்படி இருக்குது, என்ன நோய் வருது அப்படின்றது. இப்போ மாடி மேலே வச்சுருந்தா அந்த வெயில் தாக்கம் வந்து ஏதாவது பாதிக்கப்படுதா? இல்லை, என்ன பாதுகாப்பு பண்ணி? இப்போ பார்த்தீங்கன்னா ஷேட் நெட் போட்டிருக்கேன் சுற்றி, ப்ளஸ் இல்லாத எல்லாமே ஓப்பன், மேலேயும் கொஞ்சம் ஓப்பன் விட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற காற்று பார்த்தீங்கன்னா உள்ளேயும் அந்தளவுக்கு ஹீட்டு இருக்காது, காற்று அதிகமாக ஓடுறதுனால சுற்றி மரமும் இருக்குது, அந்தளவுக்கு ஹீட்டும் இல்லை. காற்று ஓடுறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிடும், அந்தளவுக்கு ஹீட்டாகவும் இருக்காது. நாற்றம் வந்து ஏதாவது பக்கத்து வீடுகளில் ஏதாவது பிரச்சனை இல்லைங்க ஜி? இதுவரையும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 hour இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ பாருங்க, இப்போ அந்தளவுக்கு நாற்றமும் இல்லை. நாங்கள் 2 ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணுறோம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பேப்பர் போட்டு தான் எடுக்கிறோம், மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே விட்டுருவாங்க. ஒரு 3 அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபார்ம் வச்சுனா 3 ஒரு டைம் அந்த மாதிரி 4 ஆகும் கிளீன் பண்ணோம். நம்ம வந்து 2 ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணிடுறோம், அதனால் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் நாற்றம்லாம் வரலை.
தீவனங்களா கோழிகளுக்கு என்னென்ன தீவனம் நாம தந்துட்டு இருக்கீங்க? அதுக்கும் லேயர் மாஸ்க் கொடுக்குறேன் ஜி. லேயர் மாஸ்க் முட்டை கோழிகளுக்கு லேயர் மாஸ்க் கொடுக்குறேன். நார்மலாக நம்ம நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பு, கேழ்வரகு, கருவடு அதுவே வந்து நான் கொஞ்சம் அரைச்சி வீட்லேயே பண்ணி மக்காச்சோளையை அரைச்சி அதையே போடுறேன். நல்லா சாப்பிட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அசோலா இருக்குதுங்களா? ஆமாங்க. இந்த அசோலா எப்படி பராமரிக்க? மாடி மேலே வெயிலுக்கு அதிகம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஜி, நான் இப்போ உங்கள் அசோலா பார்த்ததுக்கு நல்லா இருக்கு, நல்லா எந்த ஒரு அந்த கருகுன மாதிரி எதுவும் கிடையாது, நல்லா வளர்ந்துருக்கு. அது எப்படி பராமரிக்கிறீங்க அந்த அசோலா தொட்டி? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் பிரதர் பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேலத்துலேருந்து கொடுத்துருந்தார். அவர்கிட்ட நான் ஆன்லைன் வாங்கினேன். சரி, அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படிலாம் பண்ணணும், நான் மாடி மேலே தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஜி, வெயிங்க, இப்போ வெயில் சீசன் மட்டும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மற்றபடி நான் பார்த்தேன், சரி அது வீக்லி ஒன்ஸ் கலக்கணும், கிண்டி ஒன்று மாட்டு சாணம்லாம் போட்டு கிண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது கலைக்குறது நான் யோசித்தேன், சரி நம்ம டைம் இருக்க மாட்டுது, சரி அதை கிண்டும் போது கிழிஞ்சிடுச்சுன்னா எதனா ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி கலர் மீன் விட்டு பார்க்கலாம், சரி கலர் மீன் விட்டோம்னா நம்ம அதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதுங்களே வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிக்கும், அந்த வேஸ்டேஜ்லாம் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா அது நல்லா தான் இருக்குது சார். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணோம், இத்தனி இவ்வளோ அளவு வந்து மண், செம்மண், மாட்டு சாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நானாக யோசித்தேன்னா டபிள்யூடிசின்னு சொல்லிட்டு வேஸ்ட் டீகம்போசர் ஆன்லைனில் பார்த்துருந்தேன். நிறைய பேர் அது வந்து இந்த அசோலா குரோத்துக்கும் இல்லை ப்ளஸ் இந்த செடி செடி கொடி எல்லாமே வளர்கிறதுக்கும் வந்து நல்ல ஒரு போட்டதுக்கு அப்புறமா நல்ல க்ரோத் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எனக்கு ஒரு 1 கேஜி பக்கம் இல்லை 1.5 கேஜி வந்து அசோலா எடுக்கிறேன். நான் இருக்கிற இந்த காடைக்கு நாட்டுக்கோழி எல்லாத்துக்கும் வந்து இதை தான் ஃபீட் பண்ணுறேன். இதனால் வந்து தீவனம் செலவு அதிகமாக இல்லாமல் 1% வந்து கம்மியாகுது. இப்போ எவ்வளோ ஒன்று கொடுக்குறீங்க இந்த அசோலா? டெய்லி கொடுக்குறீங்களா கோழிக்கு? இல்லை ஜி, 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் ஜி. என்ன சரி எதுக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறீங்க, இதெல்லாம் தேவையில்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சரி ஆரம்பிப்போம், அவங்களுக்கும் கொஞ்சம் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாதம் போனதுக்கப்புறமா அவங்களுக்கும் செட் ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா அவங்க தான் பார்க்குறாங்க இந்த கிளீனிக். நீங்கள் சொல்லுங்கக்கா, அண்ணன் வந்து இந்த வேலைக்கு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல்ல என்ன தோணுச்சு? இல்லை வேண்டாம் தான் சொன்னேன், வேண்டாம் இதெல்லாம் சேல்ஸ் வரலாம் என்ன பண்ணுறது வேண்டாம் அப்படின்னா, இல்லை எதுவுமே செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நல்லா தான் வரும், நம்ம கிட்டே யாருமே இந்த மாதிரி வச்சு இல்லை, பக்கத்தில் லாங்கில் தான் இருக்குது. இது பராமரிக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல 1 மாதம் பழகலை அப்படின்ற? இல்லை கஷ்டமாக தான் இருந்தது, அப்புறம் பழகிடுச்சு. ஆமாம், இப்போ சேல்ஸ்லாம் பரவாயில்ல? நிறைய பரவாயில்ல. ஆ பரவாயில்ல, நல்லா போகுது, நானே க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன் வீட்டில். இப்போ உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் இந்த பண்ணையில்? தீனி நான் தான் போடுவேன், காலையில் ஈவினிங் 2 வேளை தீனி போடுவேன், நான் தான் அந்த கழிவுலாம் எடுக்கணும், அதோட தண்ணி பாட்டெல்லாம் கழுவி தண்ணி நான் தான் வைக்கணும். காலை மாலை ரெண்டு வேளையுமே பார்க்கணும். முட்டை வந்து எடுக்கணும், முட்டை யார் கேட்டாலும் கொடுக்கணும், காடை கேட்டாலும் க்ளீன் பண்ணி தரணும். இப்போது என்னென்னக்கா நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க? காடை முட்டை. காடை கறிக்கும் கொடுக்குறீங்க? ஆமாம், கறிக்கும் கொடுக்குறோம். கறி கொடுக்குறீங்க, முட்டை, அப்புறம் வேறு என்னக்கா கொடுக்குறீங்க? கோழி, நாட்டுக்கோழி கொடுக்குறோம். நாட்டுக்கோழிகள் கொடுக்குறீங்க? நாட்டுக்கோழி முட்டையும் தருவோம். நாட்டுக்கோழி முட்டைகள். ஆனால் இப்போது இந்த காடைக்கு வந்து ஸ்மெல் வராதுக்கு தரையில் போட்டு வச்சுருக்குறீங்களா? ஆமாம். அது என்ன போட்டு வச்சுருக்கீங்க? உமி போட்டிருக்கேன். நெல் உமிங்களா? ஆமாம், நெல் உமி தான் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அதை கிண்டி விடுவேன், இல்லை வீக்லி ஒன்ஸ் முடியல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கிண்டி விடுவேன். அந்த உமி எவ்வளோ கிடைக்குது நம்ம பக்கத்தில்? ஜி, நான் 20 கிலோ வாங்கினேன், 100 ரூபா தான் கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர், சரி நான் இதுமாரி ஆரம்பிக்கிறேன் அதுமாரி சொன்னேன், அவங்க வந்து ரைஸ் மில் வச்சுருக்காங்க. சரி அதனால் அவங்க என்ன, நம்மளுக்கு ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்ககிட்டருந்து வாங்க கம்மியான விலையில் வந்து வாங்க முடியும்.
இப்போ இந்த மாதிரி மாடி மேலே வளர்க்குறது வந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து செட் ஆகுங்களா? அதான் நான் சொன்னேன் ஜி, நான் 3 மாதமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு 5-6 ஃபார்ம் கிட்டே நான் போயிருக்கேன், அவங்க விசிட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே பார்த்ததில் எல்லாருமே கீழே தான் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு ஆள் மட்டும்தான் மாடியில் வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு இழப்பும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸ். கீழே கோழிகளுக்கு என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க விஜய்? நான் இருக்க இந்த ஷேட் நெட் இருந்துச்சு, நான் ஒரு 100 மீட்டரா 150 மீட்டர் எவ்வளோ வாங்கினேன். சரி, அது இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே கொஞ்சம் ஒரு 4 ஃபீட்டு வந்து இடம் இருக்குது, காம்பவுண்ட் போட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சரி நாட்டுக்கோழி ஊடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறமா சரி விட்டுட்டா நம்ம வந்து இதேமாரி ஷீட்லாம் போட்டால் காஸ்ட் நிறைய ஆகும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஷேட் நெட்டே இருக்குது, ஷேட் நெட்டை வச்சு நம்ம இந்த யூ மாரி யூ ஆர்ச் மாதிரி போடலாம். சரி, அது பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட தாக்கம் வந்து டைரெக்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியாகும். அதில் பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் வந்து கோழியை அப்படியே வெளியில் விட்டுருவேன், மேய்ஞ்சிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ரிட்டர்ன் வந்துடுறது. இப்போ இந்த மாடி மேலே வளர்க்குற தொழிலுக்கு வந்து செய்யலாங்களா, மற்றவங்க செய்யலாமா? ஏன்னா கண்டிப்பாக உங்கள் அனுபவத்தில் செய்யலாமா, அதனுடைய பலன் எப்படி இருக்குது? கண்டிப்பாக பண்ணலாம் ஜி, ஏன்னா இதை பார்க்குறவங்க ஒருத்தருக்கும் வந்து எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ற போல் இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து அவங்களுக்கு இதில் லாபமும் நஷ்டமும் அதில் தெரிஞ்சிக்கினா நல்லாயிருக்கும், பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. ஏதோ ஒரு தனிப்பட்ட அதிகபட்ச வருமானம் இல்லைனாலும் ஒரு கம்மியான ஒரு வருவாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் இது செய்யலாம்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் போயிட்டாருன்னா இதை நான் தான் எடுத்து செய்வேன். இது கொஞ்சம் வீட்டு வேலைலாம் முடிஞ்சிட்டு நான் என்னோட வந்து ஃப்ரீயாக இதை செய்ய முடியுது. ஒரு கம்பெனி வேலைக்கு போனால் அந்தளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், இது வந்து எனக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. என் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து போதுமான வருமானம், அதிக வருமானம் வரலன்னா கூட ஏதோ எங்கள் மாத வருமானம் எங்கள் வீட்டு செலவுக்கு போதுமானதாக இருக்குது. இது நன்றி.